மேலதே இருந்துட்டு பேசுறேன். எல்லாருக்கும் வணக்கம். மறுபடியும் கதை நாயகனா என்னைய வெற்றி பெற வச்சிருக்காங்க இயக்குனர் திரே செந்தில்குமார் அண்ணன். உங்க மூலமா இந்த நேரத்துல நான் ஒரு பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். நன்றிங்க. ஒரு நடிகனுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா அந்த வாய்ப்புக்கு கிடைச்ச வாய்ப்புக்கு அடுத்தடுத்து தக்க வச்சுக்கிறதுக்கு சில வாய்ப்புகள் அமையிறது அது இறைவனோட ஆசீர்வாதம்னு சொல்லுவாங்க. எனக்கு மறுபடியும் ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதம் எனக்கு கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆரம்பத்துலேருந்து அந்த உழைச்ச உழைப்புக்கு கடைசியாக வந்து உங்ககிட்ட ஒரு ஷோ பார்த்துட்டு நீங்கள் அவ்வளோ பேர் உள்ளே வந்து நீங்கள் அந்த படத்தை அவ்வளோ ஸ்லாஷ் பேசினீங்க. இன்னொரு பிளாக்கில் நிறையா பேர் நான் எதிர்பார்க்காத ஃபோன், எனக்கு அவ்வளோ ஃபோன் வந்துச்சு. அவ்வளோ ஃபோன் அவங்க பேசுகிறப்ப எனக்கு ரொம்ப சிரித்துருச்சு. ஒரு மாதிரியாக ரொம்ப ரொம்ப சந்தோஷம். செகண்ட் ஹாஃப் பார்த்துட்டு சொல்லணும்னு சொன்னாங்க. செகண்ட் ஹாஃப் பார்த்துட்டு எல்லோரும் அதை விட எல்லோரும் சேர்ந்து வாழ்த்துறீங்க இந்த படத்தை. உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா கண்டிப்பாக அந்த ஜனங்களுக்கும் பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். மேலும் இதை மக்கள்கிட்ட அது உங்களுக்கு சொல்ல தேவையில்லை. இந்த ஒரு வெற்றி படத்தை எப்படி பண்ணி சேர்க்கணுமா நீங்கள் சேர்த்துக்கணும்னு நினைக்கிறேன். அது என்னோடய டீம் சார்பாகவும் இயக்குனர் சார்பாகவும் தயாரிப்பாளர் சார்பாகவும் கேமராமேன் சார்பாகவும் எங்கள் ஆர்ட் டைரக்டர் சார்பாகவும் நன்றி தெரிவிச்சு. சார், உங்கள் பாடி லாங்குவேஜ் கொஞ்சம் கூட இல்லாமல் அவ்வளோ ஆக்குரேஷன், அது இன்ட்ரோல் சீனும் கிளைமேக்ஸும் அவ்வளோ இதாக இருக்குது. அது வந்து அந்த பாடி லாங்குவேஜ் வந்து அப்படின்னு எங்கிட்ட இருக்க அருவாக ஷூட்டிங் ஸ்பாட்ல அவர் தான் வச்சுருந்தார். அது 2 ரூபா வச்சுக்கிட்டார் அந்த இல்லைண்ணா. அது அதான் அந்த கேரக்டர் எப்படி என்னை விடுதலை பார்த்துக்கிட்டாங்களோ அதே மாதிரி அந்த சொக்கன்ற கேரக்டரை என்னை கரெக்டாக அது டைரக்டர் பார்த்துக்கிட்டான்னு சொல்லணும். அதை நான் கரெக்டாக ஃபாலோ பண்ணி நினைக்கிறேன். படம் இப்போ வந்து நம்ம சசிகுமார் சார் நடிச்சிருக்கீங்க. டோட்டலாகவே நீங்கள் வந்து பெரிய பெரிய ஹீரோ கூட தான் நடிக்கிறீங்க. ஆனால் அதில் நீங்கள் ஒரு பெரிய ஹீரோ நடிக்கிறீங்க. எப்படி இருக்கு அதில்? உங்களுக்கு நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு உங்களுக்கு? சந்தோஷமாக இருக்கு, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. அதெல்லாம் உங்களுக்கு சசிகுமாரனுக்கு இந்த இடத்துல இதை தவிர எனக்கு வேறு எதுவுமே தெரியல. ரொம்ப ரொம்ப நன்றி சசிகுமாரங்க. ஒன்று மூணு சாருக்கு பெரிய இந்த இடத்துல தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். டேரக்ட் சார் சொல்லுங்க சார். தமிழ்நாட்டில் உண்மையாலுமே கோவிலுக்கு சொந்தமான இடம் நிறைய இருக்குது. அமைச்சர்கள் தான் எடுத்தாங்கன்னு எப்படி அவரை உள்ளே போட்டிருக்கீங்க? இல்லை அப்படி சொல்ல சார், அப்படி ஒன்று நடந்தால் என்ன நடக்கும் அப்படின்றது தான் கதை. அப்படி ஒரு நாக நான் கற்பனை தானே, இது ஒரு கற்பனை தானே. அதுதான் இல்லைண்ணே, நீங்கள் உங்களுக்கு முயற்சிக்கு நான் வரவேற்கிறேன். உங்களுடைய முயற்சிக்கு நான் வரவேற்க நல்ல விஷயம்னே. அமைச்சர் இந்த கோயில் இடங்கள்லாம் தொட முடியும் இல்லை சார். அதிகாரம் உங்களுக்கு அப்படித்தான் அனுப்பியிருக்கா? நீங்க அப்படித்தான் நினைக்கிறீங்க? அரண்மனைத்துறை கதைக்குள்ள வர்றதானுங்கண்ணே. அதே மாதிரி காமெடி என்ன இருந்து வர்றவங்க கொஞ்சம் காமெடி கலந்த கதைகள் தான் ஹீரோவா நடிப்பாங்க. அப்படி வருவாங்க இது கவுண்டமணி வடிவேலு சந்தானம் வரைக்கும். அது நீங்க எப்படி இந்த சீரியஸான கதையில ரெண்டு படமும் போன படம் ஒரு மாதிரி ஹிட்னா இந்த படம் அதை விட பெரிய ஹிட்டா இருக்கும் போல இருக்குது. எப்படி தேர்ந்தெடுத்து எந்த தைரியத்துல? ஏன்னா அவ்வளவு சீக்கிரம் ஒத்துக்க மாட்டேன். அது என்னோட இது இல்லைங்க, அது இயக்குனரோட. நான் வந்து அந்த கதையில நடிக்கணும் ஆசைப்படுறேன். அது இயக்குநர்கள் தான் இன்னைக்கு இந்த வெற்றி காரணம். அவங்க அவங்க தான் நம்ம கையாளுறாங்க. என்ன மக்கள் நடிக்கிறத நம்புற முடியே இருக்குது. ரொம்ப நன்றி. அந்த செகண்ட் ஹாஃப்ல நீங்க தானே வேற லெவல்ல இருக்கு. வேற எப்படி சொல்ல நீங்க வேணா சொல்லுங்க. அது எப்படி சொல்ல முடியாது? போனாவே ஒரு விஷயத்தை நம்ம வந்து தவறா சொன்னாங்க. அப்புறம் வந்து பெரிய பெரிய ஹீரோங்க மட்டும்தான் சரி, அவங்க தவறா பேசினாலும் சரி அசிமா பேசினாலும் சரி சென்சார் போர்டு ஈஸியாக விட்டுறாங்க. உங்களுக்கும் அதே மாதிரி சலுகை கொடுத்துருக்காங்களே. அது விசுவாசம் ஒன்றுக்கு மேலே வச்சிருக்காங்கல்ல. அதுதான் இல்லை இன்னொன்று, எல்லாமே இந்து கேரக்டர் சாமியார் அந்தெல்லாம் வச்சுட்டு பர்வின்ற கேரக்டர் எதுக்காக உள்ள எடுத்துட்டு வந்தீங்க? இஸ்லாமிய சமுதாயத்தை மாற்றுறதுக்காக? இல்லை ஒரு படம் நல்லா வந்து வாழ்த்துட்டு முஸ்லீம் கேரக்டரா வரும் சார். கோயில்ல இருக்கிறவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை வரணும்னா இயல்பா இதுதானா இருக்கும். வேற ஒரு சமூகத்தை சேர்ந்தவங்க அதுக்குள்ள இருக்கிற போது அந்த குடும்பத்துக்குள்ள வரும்போது தானே பிரச்சனை வரும். அப்ப கோயில சுத்தி கதான போது அது இயல்பா அப்படிதானே நடக்கும். அது காமிச்சிருக்கலாம்ல. எப்படி சார்? கேஸ்ட் வைஸ் தான் நிறைய வில்லேஜ் படம் இந்த மாதிரி படங்கள்ல காட்டுவாங்க. இல்ல அதை விட இது இன்னும் முதல் முறையா இது முஸ்லிம்ஸ் காமிச்சு இது ஜாதி மாறுறாங்க. இல்ல எதுவுமே நடக்காது இல்ல இல்லையா, எல்லாமே நடந்துட்டு இருக்கிற இது இது எங்களோட கற்பனை. அதுக்குள்ள எது கதைக்கு சுவாரஸ்யம் சேர்க்குமோ அதை தான் நாங்க பண்ணோம். சூரி சார் இப்போ சொல்லுங்க, காமெடியா நடிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும், ஆக்ஷனா நடிக்கிறது கஷ்டமா இருக்கும்? உண்மைக்கு காமெடி அடிக்கிறதாங்க ரொம்ப கஷ்டம். ஆக்சன் வந்து என்னோட ஈஸியா ஈஸியாயிருச்சு.
கண்டிப்பா சாமி எப்ப வருமோ அப்ப வெளில வரும். அது சாமி எடுத்தே கேட்கணும். நீ பாக்க ரெடியா இருந்தா நான் நடிக்க ரெடியா இருக்கேன். தயாரிப்பாளரும் சாரும் ஹீரோவும் முடிவு பண்ணா இயக்குனர் ரெடிதான் எப்பயுமே. அவங்களோட கூட்டு முயற்சி என்னோட தனிப்பட்ட முயற்சி எல்லாம் சேர்ந்துதான் இந்த படம். ஸோ எல்லாரும் சேர்ந்து அதை இந்த உழைப்பை போட்டு தான் இந்த படம் எடுத்திருக்கோம். அதே மாதிரி இந்த ஹீரோயின் ஒரு ஹீரோயினை கண்டுபிடிக்கிறாரு, அது கடைசியில் இது செங்கல் சொல்லிலேருந்து கலந்து கொடுக்குறாரு. அந்த பர்வீனியும் அந்த மாதிரி சீன் வைங்க ஏதாவது கேட்டாரா? ஏன்னா வேலண்ட்ரியா அந்த சீனு இருந்த மாதிரி இல்லையே சார், அது காமெடி தான். அப்படி அதாவது காமெடி தான். அவங்கள தூக்கி குளத்துலேருந்து தூக்கிட்டு வர்றப்பெல்லாம் போலீஸ்காரங்க மட்டும் இல்லை, நமக்கே ஒரு சின்ன சந்தேகம் வந்துருச்சு. எல்லாமே இருந்து வர கேள்வி எல்லாமே இப்படியே வருது. செங்கல் சூழல் இருக்கறனால அது கலர் வச்சோம். சூரியனா, படம் ரொம்ப நல்லா இருக்கு. நீ எந்த எக்ஸ்பெக்டேஷனோடையும் வராதீங்க, நான் உங்க தரேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் படம். வெற்றிமாறன் சார் வந்து கருடன் அப்படிங்கிற தலைப்பில் வந்து விஜய் சார் வச்சு ஒரு படம் பண்ணுறதா சோசியல் மீடியாவில் ஏகப்பட்டதாலாம் வந்து மெசேஜ் வந்து போயிட்டே இருக்கு. அது அந்த நியூஸ் உங்களுக்கு தெரிஞ்சுதான் இந்த கதை தான் அப்படின்னு தெரிஞ்சுதான் நீங்கள் பண்ணுவீங்களா, இல்லை அந்த கதை இது இல்லையா, அது வேறு கதையா? இல்லை அது வந்து ஒரு ஃபேன்மேடு தான், ஃபேன்மேடு போஸ்டர் தான் அது. அதுவும் வெற்றி சார் அது இல்லைன்றது அப்பயும் முன்னாடியே சொல்லிட்டாரு. இந்த தலைப்பு நாங்கள் இந்த கோயில் சுற்றிய கதைன்றதுனால ஒரு தலைப்பு தேர்ந்தெடுக்கும் போது கருடன தலைப்பு எங்களுக்கு பிடிச்சிருந்தது. அது இருக்காதோன்னு நினச்சி நாங்கள் இதில் கேட்டோம். ஜென்ரலாக தலைப்பு வைக்கும் போது நம்ம போய் கேட்கணும் இல்லையா, அப்போ கேட்கும் போது அது அவைலபிளாக இருந்துச்சு, அதனால அந்த தலைப்பை பயன்படுத்தணும். அதுக்கும் அதுக்கு சம்பவம் இப்போ விகடன் அவார்டில் வந்து ஒரு சிறந்த நடிகர்னு சொல்லியிருக்காங்க. சில நேரத்தில் வந்து நீங்கள் சிறந்த குடிச்ச நடிகரும் வந்திருக்கீங்க, அதுக்கப்புறம் வந்து சிறந்த காமெடி நடிகரும் வந்திருக்கீங்க, இப்போ வந்து உங்களுக்கு வந்து சிறந்த நடிகர் கொடுத்துருக்காங்க, எப்படி இதை பார்க்குறீங்க? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, உழைப்புக்கு மரியாதை கிடச்சிக்கிட்டே இருக்குன்னு நினைக்கிறேன். நான் உங்களுக்கு முதல் கால் பண்ணி ஒரு ரிப்போர்ட் வந்து உங்களுக்கு வாழ்த்து தெரிவித்தாங்களே சாவித்ரின்னு. ஆமாம், இதுக்கு வாழ்த்து தெரிவித்தாங்களா? கண்டிப்பாக. அதே மாதிரி ஒரு வேளை அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்டீங்களா? இல்லை இல்லை இல்லை, எனக்கு இந்த படம் முடிஞ்சு நான் எப்பயும் போல் ஃபோன் எப்படி ரிசல்ட் வந்து எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பேன். வழக்கும் போல் இன்டோர் பிளாக்கில் அந்த சாவித்ரி அக்கா அதுக்கு ஃபோன் அடிச்சிட்டாங்க. ஃபோன் அடித்து ரொம்ப பாசிட்டிவாக சொன்னாங்க, நிறையாவே சொன்னாங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷம். அப்போ நம்ம நிறையா நண்பர்கள் பேசினாங்க இன்டோர் பிளாக்கில், சூப்பராக இருந்தாங்க. செகண்ட் ஹாஃப் பார்த்து போகிறேன், அதை விட சூப்பர்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ரொம்ப சந்தோஷம். அந்த இருக்கே லவ் இருக்கே அதில் விடுதலை பெரிய கிட்டு இந்த படமும் கிட்டு. இனிமேல் ஒரு சின்ன சின்ன ப்ரொடியூசர் சின்ன டைரக்டர்லாம் உங்களுக்கு அணுக முடியுமா? அவங்களுக்குலாம் காட்சி கொடுத்தாங்க. நீங்கள் கதை தானே முடிவு பண்ணுது, சின்ன படம் பெரிய படம் அப்படிலாம் இல்லைங்களே. கதை நல்லா அமைஞ்சால் கண்டிப்பாக நடிக்கிறதுக்கு ரெடியாக இருக்குங்க. அதான் சார், கதை இல்லை அது அந்த கதை எந்த அளவுக்கு அது தேவைப்படுதோ அந்தளவுக்கு நம்ம மாறிக்கிற வேண்டியதானே.
ஒரிஜினலா சாமியா இருந்தீங்களா அந்த சீனுக்கு இல்ல நான் சொல்லிட்டேன் ஃபர்ஸ்டே உங்களுக்கு அப்படியே சொல்ல மாட்டீங்களா இல்ல நான் சொல்லிட்டேன் சார் டைரக்டர் சார் அதே மாதிரி வெற்றிமாறன் சார் ரொம்பவும் ஜாதி அந்த மேட்டருக்குள்ளார போகாம ஒரு அழகான படம் கொடுத்துருக்கீங்க இல்லை சார் அவரும் ஜாதியெல்லாம் வச்சு படம் எல்லா படமும் எடுத்தது இல்லை இல்லையா அப்படி நம்ம சொல்ல முடியாது இந்த கதையினுடைய தேவைக்கு என்ன தேவை இது பண்ணணுமோ அதை தான் நாங்கள் பண்ணோம் தேங்க்யூ 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 ஸோ மச் தேங்க்யூ ஸோ மச்